ஒரு ஜனன ஜாதகத்தின் துல்லிதமான பலா பலன்களை நிர்ணயிக்கும் திறனை எப்போது ஒரு ஜோதிடர் பெறுகிறாரோ அப்போதுதான் அவர் ஒரு சிறந்த அனுபவ ஜோதிடர் ஆவார். சும்மாவே யோகத்தில் நடந்துருமா? யோகம் என்பதே தெளிவு இருந்தால் தான் யோகம். தெளிவு இருக்கிறவனுக்கு பேர் தான் யோகமே, யோகம்னே சொல்லணும். என் காலத்திற்குள் ஜோதிடத்தை ஒரு அனுபவ கலையாகிவிட்டு செல்ல வேண்டும். பகுதி கட்டங்களை எடுத்துக்கொள்ளாமல் ஒரு ஜாதகத்தில் உள்ள மறைபொருளினை கண்டறியவே இயலாது. அதுதான் ஹோரா. ஹோரா என்பது D2. பிறந்த நேரம் சரியானதல்ல என்னும் நிலை இருப்பின் அங்கு பகுதி கட்டங்களை 12 கட்டம் வரை மாத்திரம் கணக்கிடுதல் ஓரளவில் துல்லியமான பலன் கூற இயலும். பொதுவாக நல் முடிவுகள் கிட்ட வேண்டுமெனில் அங்கு லக்னாதிபதி எந்த பகுதி கட்டத்திலும் பாதிக்காமல் இருப்பது நல்லது. ராசி கட்டத்தில் 6, 8, 12 ஒரு கிரகம் இருந்து பகுதி கட்டத்திலும் துஸ்தானத்தில் இருப்பின் அது அந்த பகுதி கட்டம் சார்ந்த வகையில் எவ்விதமான மங்கள விளைவுகளையும் ஏற்படுத்தாது, கொடுக்காது. நவாம்சத்தில் சுக்கிரன் லக்னத்தில் இருப்பின் திருமணத்தை குலைத்து விடுவார். அதே போன்று D12 துவாதசத்தில் சூரியன் அல்லது சந்திரன் லக்னத்தில் இருப்பினர். ஸ்தானபலம் என்பது மொத்தத்தில் 11 அம்சங்களுடையது. மேலும் காலபலம் என்பது அதிலும் ஒரு 4 விதமான உட்பிரிவுகள் உண்டு. உன்னை நீ அறிஞ்சிட்டா எல்லாருமே அறிஞ்சிடலாம், அதான் மேட்டர். இதுக்கப்புறமா சஷ்டி அம்சம்னு ஒன்று உண்டு, நல்லா கவனிக்கணும் நீங்கள். அது என்ன சஷ்டி அம்சம் சொல்கிறேன்?